தெலுங்கு பேசி வந்த அந்த நாயக்கர்களை மிருகத்தனமாக எதிர்த்தவர்கள் வந்து பறையர் சமுதாயம் கடைசியும் அடிபணிய மாட்டேன்ட்டான். அவன் இவங்களை கக்கூச அழைச்சி செய்து அதையும் முடியாதுன்னு சொன்னது தான் ஆந்திரா வந்து இவர்கள் வந்து மலாளுக்காண்டே ஒரு சமுதாயத்தை அழைச்சிட்டு வந்தாங்க. இது ஒரு வரலாறு. அந்த அளவுக்கு ஒரு மானம் மரியாதை உள்ள சமுதாயம் இந்த பறையர் சமுதாயம். அதுக்கு முறை வந்து இங்கே வந்த பிறகு புதுக்கோட்டை சமஸ்தானில் ஆட்சி மாறினானே பழையபடி அங்கேயும் தீண்டாமே திணிச்சிட்டாங்க. இதில் விசேஷமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாயக்கர் ஆட்சியை வந்து சுதந்திரம் நினச்சி முடிவில் வரக்கூடிய நேரத்தில் அவங்க ஆட்சியில் இருந்த பறைய நம்மளை விட்டு போகக்கூடாது, இங்குள்ள தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னு சொல்லக்கூடிய அந்த பட்டியலின மக்கள் நம்ம விட்டு போகக்கூடாது வேண்டிதான் ராமசாமி நாயக்கர் திராவிட இயக்கம்னு ஒரு இயக்கத்தை கொண்டு வர்றார். அவரை வந்து செலிபிரேட்டட் லீடர்னு சொல்லுவான் இங்கிலீஷில். கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கமிஷனர் பி ராமூர்த்தி, அந்த பசவ பொன்னையா, அந்த காலத்தில் இருந்த எந்த ஒரு கமிஷ்காரமும் அவரை மதிச்சே கிடையாது. ஏன்னா அவரை வந்து அவர் செய்யாத எங்கேயுமே அவர் பறையர்களுக்கு ஆண்டே பள்ளர்களுக்கு ஆண்டே மற்ற இந்த சமுதாய பூர்வீக குடிமக்களும் எந்த ஊரில் எந்த இடத்துல என்னைக்கு போராட்டம் நடத்தினாரு உங்களால் சொல்ல முடியுமா?